ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலவேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 121 முதல் 2 வசனங்களை மறுபடியும் இந்த காலவேளையில் வாசிக்கிறேன். நீங்களும் அதை கேளுங்கள், கேட்டு பயனடையுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பருவந்தங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த இரண்டு வசனங்களினுடைய மூல கருத்தை, மூல மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு காண்பித்தேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? குன்றுகளை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். நான் மலைகளுக்கு நேராக பார்க்கிறேன், ஆனால் எனக்கு உதவி உண்மையாகவே எங்கிருந்து வரப்போகிறது? இதுதான் புதிய மொழிபெயர்ப்பாக நாம் பார்த்தோம். எருசலேம் நகரை சூழ உள்ள மலைகளில் இருக்கும் தெய்வங்களிடத்திலிருந்து அல்ல, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனிடத்திலிருந்தே தனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் உறுதியுடன் கூறுகிறார். இறைமையா தீர்க்கதரிசி தன்னுடைய கால மக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும் போது குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதே மெய் என்று இறைமையா 3:23 குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வசனத்தில் குன்றுகளையும் மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது இவ்விடங்களில் இருக்கும் தெய்வங்களை நம்புகிறது வீரானது என்னும் அர்த்தமுடைய கூற்றாகும். எருசலேம் நகரத்தை சூழ்ந்திருந்த மலைகளில் இருக்கும் தெய்வங்கள் மனிதர்களினால் உருவாக்கப்பட்ட விக்கிரகங்களாக இருந்தன. ஆனால் சங்கீதக்காரனுடைய தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்தவராக இருக்கிறார். மனிதர்கள் தங்களை சிருஷ்டித்த தேவனை வழிபடாமல் தங்கள் உருவாக்கினவர்களை தெய்வங்களாக வழிபடுவது பரிதாபத்துக்குரியது. ரோமர் பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும்போது ரோமர் அந்த நிருபத்திலே ரோமர் 1:19-25 வசனங்களை தயவு செய்து வாசித்து பாருங்கள். ஏனெனில் மனிதர்களினால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களினால் எதுவும் செய்ய முடியாது. சங்கீதம் 115:4-8. இத்தெய்வங்கள் ஒரு நாள் அழிந்து போகும். எரேமியா 10:11. இதனால் எருசலேமுக்கு வரும் பக்தர்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து தங்களுக்கு உதவி கிடைக்கும் என்பதை அறிந்தவர்களாக 124 சங்கீதம் 8 வசனமும் 134 சங்கீதம் 3 வசனமும் ஆபத்தான சூழ்நிலைகளில் அவரை நம்பி வாழ்ந்தார்கள். நாம் வாழும் உலகம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதியாகமும் 1:1. சங்கீதம் 115:15 தற்கால விஞ்ஞானிகள் கூறுவது போல இது தன்னிச்சையாகவோ அல்லது பரிணாம வளர்ச்சியினாலோ ஏற்பட்டது என்ற நிலையை அடையவில்லை. வேதாகமத்தின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் நமக்கு கொடுப்பது போல தேவன் வானத்தையும் பூமியையும் அவைகள் உள்ளவைகள் அனைத்தையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:2 யாத்திரையாகமம் 20:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உடையவராக இருக்கிறார். சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு இருக்கும் வரையறைகள் எதுவும் அவருக்கு இல்லை. இதனால் இத்தகைய சூழ்நிலையிலும் ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். உண்மையில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் நமக்கு ஒத்தாசையாக இருக்கும் தேவன் எத்தகைய தெய்வம் என்பதை 121 சங்கீதத்தின் ஏனைய வசனங்களின் மூலம் அடுத்த அத்தியாயத்தில் நாம் நாளை அதை ஆராய்ந்து பார்த்து நாம் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனை தேடுங்கள். தேவனை தேடுகளுடைய இருதயம் வாழும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே தேவன் கிரியை செய்து நிச்சயமாகவே நடத்துவார். படைத்த தேவனை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற யாரானாலும் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தி தாங்குவார். முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரை தேடுங்கள். அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் சகல பிரச்சனைகளுக்கும் அவரை தேடுங்கள். நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே சரீரத்தை ஒரு மலத்தை கூட்ட முடியாது. ஆனால் உங்கள் சரீரத்தை உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறார். உங்கள் மேல் அக்கறை உள்ளவர் இருக்கிறார். உங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் படைத்தவர், உங்களை உருவாக்கினவர். அந்த படைத்தவரை நோக்கி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் கெஞ்சுவது போல நீங்கள் கெஞ்சுங்கள். கிருபைக்கு காத்திருங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே கிரியை செய்து உங்களை நடத்தி உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.